பீகாரில் பல மாவட்டங்களில் மழை வெள்ளம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தர்பங்கா, சமஸ்திபூர், கிழக்கு சமர்பான் மற்றும் முசாஃபர்பூர் மாவட்டங்களில் பல இடங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. தர்பங்கா மாவட்டத்தில் பல இடங்களில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே தண்டவாளங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெள்ள நிலைமை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் துணை முதலமைச்சர் ரேணு தேவி, மீட்பு பணியில் 603 படகுகள் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் வெள்ளத்தால் 28 பேர் உயிரிழந்ததாக அவர் கூறினார். 10 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.